சாப்பிட்டு பார்த்துடலாம். உப்பு எரிப்பெல்லாம் சூப்பராக டேஸ்டாக இருக்குது. நல்லா சூடாக டேஸ்டாக சாப்பிட்றதுக்கு தயாராக சௌ சௌ பொரியல் ரெடியாக இருக்குது. இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நேர்ச்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சௌ சௌ வச்சு எப்படி சிம்பிளாக ஒரு பொரியல் சீக்கிரமாக செய்து முடிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, சௌ சௌ ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு பாதி பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. அதே மாதிரி அரைக்கிறதுக்கு என்ன மசாலா அப்படின்னா, கொஞ்சமாக தேங்காய், அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, ஜீரகம், ஒரு பல் பூண்டு. இதை தண்ணி விடாமல் ஒன்றா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சௌ சௌவையும் சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். சௌ சௌவை இப்படி ரெண்டாக கீறி அப்புறம் இப்படி சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி வச்சுட்டு தோல் எடுத்துடலாம். இப்படியெல்லாம் முதல்ல தோல் எடுத்து கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சாச்சு, எண்ணெய் விட்டு அது காஞ்சிகிட்டு இருக்கு. கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டின உடனே வெட்டி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்தே போட்டுக்கலாம். இது கூடவே வெட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு சவு சவியும் சேர்த்துக்கலாம். இதை லேசாக இப்படி பரட்டி விட்டுட்டு குறை குறப்பாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய், மஞ்சள், வத்தல், ஜீரகம், ஒரு பல் பூண்டு அதை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ, இது நீர் காய்தான், அதனால் கொஞ்சமாக விட்டால் போதும். ஒரு அரைக்கப்பு போல் தண்ணி விட்டுருக்கேன், அதையும் விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல் உப்பு, தேவையான அளவு கல் உப்பு போட்டு அந்த மிக்சி ஜார் கழுவின தண்ணியை விட்டு நல்லா கிண்டி வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான், மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாத்திரலாம் வெந்திருக்கோம், நல்லா வெந்து சரியா இருக்கு. காயெல்லாம் எப்படி வெந்திருக்கு பாருங்க, சூப்பரா வந்து நல்லா வந்துட்டு. இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி. சாப்பிட்டு பார்த்துடலாம். உப்பு எரிப்பெல்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது.